ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை, இதிலே 136வது குறட்பாவை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்று பார்த்தோம். இந்த உறவோர் என்றால் அறிவிலும் வலிமையிலும் மிகவும் திறமைசாலிகள், அறிவுத்திறன் உடல் வலிமையிலே சிறந்தவர்கள், அறிவுடையவர்கள், உடல் திறமை உள்ளவர்கள், இவர்களுக்கு உறவோர் என்று பெயர். மன உறுதி உடையவர்கள் இவர்கள், இவர்களுக்கு உறவோர் என்று சொல்வார்கள். உரம் மிக்கவன், மன உரம், உடல் உரம், இரண்டுமே அறிவு உரம், அறிவு வலிமை, நல்ல அறிவு இவ்வளவும் இருக்கிறது அவனத்திலே. ஒழுக்கத்திலிருந்து அவர்கள் தவறமாட்டார்கள். அறிவினுடைய வலிமையும் உடல் வலிமையும் மிக்கவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறமாட்டார்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார உறவோர் தவறமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த உடம்பை அப்படி அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள், இந்த அறிவை அவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அறிவை அவர்கள் ஒழுக்கத்திலும் தவற மாட்டார்கள். ஒழுக்கமுடையவர்களாக இருந்துதான் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும். ஒழுக்கமில்லை என்றால் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியாது. உடல் உறுதியோடு ஒருவன் உடல் நலத்தோடு பல ஆண்டுகள் எந்த நோயினுடையும் இல்லாமல் இருக்கிறான் என்றால் ஒழுக்கமுடையவன் என்று பொருள். அது ஒழுக்கம் இருந்தால்தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு நலமான உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும். ஒழுக்கத்தின் உள்கார உறவோர் இழுக்கத்தின் எய்துவர், இழுக்கத்தின் ஏதம்படுபாக்கறிந்து. இழுக்கு வந்து விட்டது என்றால், பழி வந்து விட்டது என்றால், அதனால் வரக்கூடிய ஒரு துன்பம் அவனையும் பாதிக்கும், அவனுடன் இருக்கின்ற அவனுடைய நண்பர்கள், அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அந்த இழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பழி செயல் பாதிக்கும், ஏதம் உண்டாக்கும், பாதிப்பை ஏற்படுத்தும், துன்பத்தை விளைவிக்கும், அவனுக்கும் துன்பத்தை விளைவிக்கும், அவனுடைய நண்பர்களுக்கும், அவனுடைய குடும்பத்தாருக்கும், உறவினர்களுக்கும், எல்லோருக்குமே அந்த தீமையைத்தான் அது விளைவிக்கும். அவ்வளவு வலிமை வாய்ந்தது அந்த ஒழுக்கத்தை தவறுதல் என்பது. நல்லவனுக்கு எவ்வளவு வந்தாலும் தாங்கிக் கொள்வான் என்றாலும் கூட, இந்த ஒழுக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிகவும் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கூட அதை விடமாட்டார்கள். அந்த ஒழுக்கம் கெட்ட செயலை தான் செய்வார்கள். அவரும் உரத்தோடு இருக்கிறார்கள், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று. தவறு அப்படி செய்வதனாலே, இவ்வளவு தெரிந்தும் இந்த ஒழுக்கத்திலிருந்து தவறுவதனாலே என்னென்ன எவ்வளவு இழுக்கு, இவனுக்கும் இவனுடைய குடும்பத்தாருக்கும் எவ்வளவு எல்லோருக்கும் இழுக்கு என்று தெரிந்தும், நன்றாக தெரிந்தும் அதே தவறை செய்கிறான் ஒழுக்கம் இல்லாமலே நடந்து கொள்கிறான் என்றால் அது சரியே அல்ல. நல்ல படித்தவனாக இருந்தால், அறிவுள்ளவனாக இருந்தால் இப்படி செய்ய மாட்டான். உடல் நலத்தோடு இருக்கிறவன் இப்படி நடந்து கொள்ள மாட்டான். ஆகையினாலே நாம் எல்லோரும் நல்ல நூல்களை கற்று அறிவுடையவர்களாகவும், நம்முடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்வதிலே, நம் உடம்பு உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதிலே அக்கறை உள்ளவர்களாகவும் இருந்து, அதே நேரத்தில் ஒழுக்கமுடையவர்களாகவும் நாம் வாழ்ந்தால் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீங்கி எல்லோருக்கும் நாம் இன்பம் அளிக்கலாம், எல்லோருடைய துன்பத்தையும் நாம் நீக்கலாம், நம்முடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ளலாம் என்று இந்த குறட்பா சொல்லுகின்றது. ஒழுக்கத்தின் உள்கார உறவோர் இழுக்கத்தின் எதம்படுபாக்கறிந்து. அதனாலே இழுக்கமாக ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வது நமக்கு பெருமை தரும் என்று சொல்லி இந்த குறட்பா நமக்கு உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.